வணக்கம். ஃபாஸ்ட் 7 நியூஸ். கோவை மாவட்ட செய்திகள். தமிழ்நாடு தோட்டத் தொழிலதிபர் சங்கத்தின் 65வது ஆண்டு விழா கோவையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சேகர் நாகராஜன், சமீபத்தில் பெய்த கனமழையால் இந்த ஆண்டு உற்பத்தி அளவு பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. தோட்ட நிர்வாகங்கள் செலவு செய்யும் இலவச வீட்டு வசதி, சாலை மற்றும் குடிநீர் வசதி, மருத்துவ வசதி போன்ற தொழிலாளர் இலவச நலச் செலவுகளில் மத்திய மாநில அரசுகள் சிறிதளவாவது பங்களிப்பு வேண்டும். தினச்சம்பளம் அடிப்படையில் வேலை செய்யும் தொழிலாளர்களிடம் தொழில் வரிப்பிடித்தம் செய்வதை உள்ளாட்சி அமைப்புகள் உடனே நிறுத்த வேண்டும். அதேபோல தொழிலாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் குடியிருப்புகளுக்கு சொத்து வரியை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியை தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தமிழக அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சுனில் பாலிவால் அவர்கள் துவக்கி வைத்தார். வால்பாறை எம்எல்ஏ திருமதி கஸ்தூரி வாசு, உபாசியல் துணைத் தலைவர் திரு நாகப்பன், கோயம்புத்தூர் கேபிட்டல் லிமிடெட் தலைவர் திரு பாலசுந்தரம், திரு அருண்குமார் உட்பட சங்கத்தைச் சேர்ந்த பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் மணிக்குமார்.